2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலும் தமிழகத்தில் அஇஅதிமுகவினுடைய தலைமையிலும் அமையப்பெற்ற கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி இடம்பெற்று தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் இரட்டை இலசினத்திலே நான் போட்டியிட்டேன். இந்த தேர்தலில் 355,870 வாக்குகளை அள்ளித்தந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய 6 சட்டமன்ற தொகுதிகள் சிறிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன்கோயில், வாசனூர், கடையநல்லூர், தென்காசி உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலே பதவி கிடக்கக்கூடிய அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கும் முதற்கண் என்னுடைய நெஞ்சங்கிருந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட இது எங்களுக்கு தோல்வியே அல்ல. ஏனெனில் கடந்த 2 வருட காலமாக தமிழகத்தில் சிந்தசைஸ் என்று சொல்வார்களே, ஒன்றை சிருஷ்டிப்பது, செயற்கையாக உருவாக்குவது, அதாவது கடந்த 2 வருடமாக திட்டமிட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராகவும் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எதிராகவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த பிறகு முதல்ல ஜல்லிக்கட்டை எடுத்தார்கள். தமிழகம் தழுவி ஏதோ அதுதான் தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்பதைப் போல லட்சக்கணக்கான மக்களை வீதிக்கு கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் இன்றைய ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் தமிழக மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்கினார்கள். நீட் தேர்வு எதற்காக கொண்டு வந்தது என்பதை அரிச்சுவிட கூட தெரியாத அரசியல்வாதிகள் அது தமிழக மக்களுக்கு எதிரானது என்று கங்கணம் கட்டி பிரச்சாரம் செய்தார்கள். ஸ்டெர்லைட் பிரச்சனையை ஊதாகரப்படுத்தி அது தமிழக மக்களுடைய பிரச்சனையாக மாற்றி காட்டினார்கள். கெயில் பிரச்சனை அதேபோல தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் எரிவாயு பிரச்சனை என்று அனைத்து பிரச்சனைகளையுமே தமிழக மக்களுடைய நலனுக்கு எதிரானது என்ற ஒரு கருத்தை திட்டமிட்டு பல்வேறு விதமான சமூக ஊடகங்கள் அதேபோல திடீர் தென்று முளைத்த அமைப்புகள் மூலமாக தமிழக மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் அதேபோல பாரத பிரதமர் மோடி இதற்கு அவர்களுக்கு எதிராகவும் விஷம பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக நடத்தப்பட்டது. அது தமிழக மக்கள் மத்தியில் மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய நலனுக்கு எதிரானவர்கள் என்ற சிந்தனையை ஊட்டி வளர்த்தார்கள். கடந்த 2 ஆண்டு காலமாக அந்த விஷம பிரச்சாரம் சிறிது கூட மங்கிவிடாமல் அனைத்து ஊடகங்கள் மூலமாகவும் பார்த்துக் கொண்டார்கள். அதனுடைய பிரதிபலிப்பே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தது. தற்காலிகமாக திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் அறுவடை செய்திருக்கிறார்கள். அது நிரந்தரமானது அல்ல. எனவே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் எதிராக திரட்டப்பட்ட சூழலில் பல இடங்களில் அஇஅதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த பொழுதும் கூட தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நாம் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் 120,000 வாக்குகள் மட்டுமே அந்த வாக்கு வித்தியாசம்.
எனவே அந்த அளவிற்கு நம் மீது நம்பிக்கையை வைத்து வாக்களித்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து சமுதாய மக்களுக்கும் மீண்டும் புதிய தமிழகம் கட்சி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறது. இந்த அளவுக்கு வாக்குகள் பெறுவதற்காக பாடுபட்ட, உழைத்த, ஆதரவு தந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், அதேபோல அதிமுகவினுடைய நிர்வாகிகளுக்கும், புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, சமத்துவ மக்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சகந்த நன்றியை மீண்டும் உரித்தாக்குகிறேன். அதேபோல எனக்காக பிரச்சாரம் செய்த பாரத பிரதமர் மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள், பியூஷ் கோயல் அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், அதேபோல அன்பு சகோதரர் சரத்குமார் அவர்களும் இந்த தொகுதியில் ஒரு நாளெல்லாம் முழுமையாக தொகுதி முழுக்கும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மோடி அவர்களுடைய ஆட்சி இத்தோடு முடிந்துவிட்டது. இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத பாரதம் இருக்கும் என்ற முழக்கத்தோடு பல கட்சிகள் கூட்டணி அமைத்து முயற்சி செய்தன. அவருடைய கனவு பலிக்கவில்லை. மாறாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் இரண்டாவது முறையாக கடந்த 2014 காட்டிலும் அதிகமான எண்ணிக்கையுடன் இப்பொழுது ஆட்சி அமைக்க இருக்கிறார். அவருக்கு, அதேபோல் அவருக்கு பின்பலமாக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் எப்படியாவது இப்பொழுது ஆட்சிக்கு உடனே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியை தட்டி பிரித்து விட வேண்டும் என்று சரி செய்தவர்களுடைய கனவும் பலிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் இந்த ஆட்சி அடுத்த 2 வருடத்திற்கு வலுவோடு நடத்துவதற்கு உண்டான அளவுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் 9 சட்டமன்ற தேர்தலிலும் அவருக்கு வெற்றி வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமியை அவர்கள் அடுத்து 2 ஆண்டு காலத்துக்கும் மட்டுமின்றி 2021 இந்த ஆட்சி நீடித்திடக்கூடிய வகையில் செவ்வனே ஆட்சி செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். மேலும் இப்பொழுது அமையப்பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டணியை பொறுத்த மட்டிலும் இது ஒரு வலுவான கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்தை நேசிக்கக்கூடிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசம் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்தினுடைய நன்மதிப்பு சர்வதேச அளவில் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி. அது தலைமைக்கு அதுக்கேற்ற வகையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் விளங்குகிறார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவரால் இந்தியா தலைநிமிர்ந்து நிற்கிறது, பெருமை பெற்றிருக்கிறது. எனவே தமிழகத்திலேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வரக்கூடிய காலகட்டங்களிலே உருவாக்கிட முடியும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து கூட்டணி கட்சியினுடைய உறுப்பு நண்பர்கள் அனைவரும் செயல்பட வேண்டும். மேலும் இந்த கூட்டணி வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். தமிழகத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இப்படி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அஇஅதிமுக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் வலுவோடு ஒன்று திரண்டு நின்று தமிழகத்திற்கான நலனை பெறுவதிலே, தமிழக மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதிலே, தமிழகத்தினுடைய பெருமைகளை நிலைநாட்டுவதில் ஒன்றிணைந்து நிற்போம் என்பதே இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாகும். மேலும் புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், வாக்களித்த மக்கள் நான் வெற்றி பெறவில்லை என்ற ஆதங்கம், கவலை,
உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். 1998 இருந்தே இந்த தொகுதியில நாம் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறோம். வெற்றி நமக்கு வரவில்லை என்ற கவலை இருக்கிறது, ஆனால் தோல்வி வரவில்லை. நாம் இந்த தொகுதியில் நிச்சயமாக மீண்டு எழுவோம். இந்த தொகுதிக்கு மீண்டும் நாம் வருவோம் வெற்றி வாகையோடும். இதைத்தான் வந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் புதிய தமிழக கட்சியின் நிர்வாகிகளுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நம்முடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிக குறைவான வாக்குகள், அதாவது ஒரு தொகுதிக்கு இன்னும் 10,000 வாக்குகள், ஒரு வாக்குச்சாவடிக்கு சராசரி 50 முதல் 100 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருந்தால் இந்த நேரம் தென்காசி நம் வசப்பட்டிருக்கும். இன்னும் வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கூட்டணி கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு கூடுதலாக 10,000 ஓட்டு, அதிமுக இன்னும் கூடுதலாக ஒரு 10-15,000 ஓட்டு, புதிய தமிழக கட்சி ஒரு 10-15,000 ஓட்டு, சமத்துவ மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு 10,000 ஓட்டுகளை கூடுதலாக பெற முயற்சி இருந்தால் நிச்சயமாக நாமும் எளிதாக அந்த தொகுதியை வென்றிருக்க முடியும். அப்படித்தான் வந்து எண்ண வேண்டும். எனவே புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் எந்த இடத்திலே நாம் தவறெடுத்தோம், நாம் ஒரு தொகுதிக்கு ஒரு கிராமத்திற்கு 50-100 வாக்குகளை நாம் கூடுதலாக பெறுவதற்கு இன்னும் கூடுதலான முயற்சி எடுத்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்து செயல்பட்டால்தான் எதிர்காலம் நம்முடைய வசமாகும். எனவே வாக்களிக்கவில்லையே என்று யார் மீதும் குறை சொல்லாமல், அவர்கள் வாக்களிக்காமல் போறதுக்கு காரணம் என்ன என்பதை உணர்ந்து மீண்டும் மீண்டும் அவர்களை சந்தித்து, நாம் இந்த மக்கள் அனைவரையும் ஒரு காலத்தில் நம்மோடுதான் அனைவரும் இருந்திருக்கிறார்கள். இன்று 50 வாக்குகள், 100 வாக்குகள் நம்மை விட்டு சென்றிருக்கின்ற சொன்னால் அதுக்கு என்ன காரணம் என்பதை மட்டும் முழுமையாக ஆராய்ந்து அனைத்து நம்முடைய புதிய தமிழகம் வாக்குகளையும் மீண்டும் ஒருமுகப்படுத்துவதற்கு உண்டான பணியில களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். பொதுவாக அரசியலே அரசியலாக பார்க்க வேண்டும், ஆனால் தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இங்கு பல்வேறு விதமான வகையில் எதிர்பிரச்சாரங்கள், மோடி அவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எதிரானவர் என்ற ஒரு கருத்து சித்தரிக்கப்பட்டதே. ஒட்டுமொத்தத்தில் 38 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெற்றி வாய்ப்பு அடைந்ததற்கான காரணமாகும். ஆனால் மதம் பேசுகிறார்கள், மதச்சார்பற்று பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு தலங்களை கூட அரசியல் தலங்களாக களங்களாக பயன்படுத்தி கடந்த 2 காலமாக சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியில் மோடிகளுக்கும் எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் இந்த கூட்டணிக்கு எதிராகவும் விஷம் பிரச்சாரம் செய்திருக்கார்களே, இது எப்படி மதச்சார்பற்ற தன்மையாக இருக்க முடியும் என்பதை நடுநிலையாளர்களுடைய கவனத்திற்கு நான் இந்த நேரத்தில் விட்டுவிடுகிறோம். எனவே தமிழகம் இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியே உண்மையான மதச்சார்பற்ற கட்சியாகும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியால் தான் உண்மையான மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்க முடியும். பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியால் தான் இந்தியாவுக்கும் முடிவுகாரம், தமிழகத்துக்கும் முடிவுகாரத்தை உருவாக்க முடியும். எனவே எந்த இந்தியா முழுமைக்கும் மோடி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கை கொடுத்திருக்கின்ற பொழுது தமிழகம் மட்டுமே இப்பொழுது இது தனித்துவத்தை காட்டவில்லை, இது தனித்து விடப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். என்று சொன்னால் இந்தியா முழுமைக்கும் ஒரு முடிவெடுக்கின்ற பொழுது தமிழகத்திலே மட்டும் தமிழர்கள் இந்த பெரிய மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார்கள் என்று ஒரு வரலாற்றிலே கரும்புள்ளியாகத்தான் கருத முடியுமே தவிர இதை வந்து வேறு எப்படியும் கருத இயலாது. தமிழக மக்கள் வரலாற்று பிழை செய்திருக்கிறார்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். அவர்கள் வரக்கூடிய காலகட்டங்களிலாவது தேசிய பார்வையோடு, தேசிய சிந்தனையோடு தங்களுடைய பார்வையை செலுத்த வேண்டும். அதுதான் தமிழர்களுடைய பெருமையை நிலாட்டுவதற்கும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதை கொண்டுவதற்கும் செல்வதற்கும் ஏதுவாக இருக்க முடியும். இப்பொழுது தமிழர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு இது தவறான முடிவு, தற்கொலைக்கு சமமான முடிவு என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி தமிழர்களை இனியாவது
நாம் வந்து தேசிய சிந்தனையோடு நம்முடைய பாதையை செலுத்துங்கள், வளர்ச்சி பாதைக்கு சென்று செலுத்துங்கள். வீணாக இந்த ஊடகங்களுடைய விளம்பரங்களுக்கு, அதேபோல் ஊடகங்களை வைத்து மட்டுமே அரசியல் செய்து உங்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் இரையாகி விடாதீர்கள். இதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது என்பதை மட்டும் சுட்டிக்காட்டி, ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசியல் லாபத்துக்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நலன் இந்த தேர்தலில் பறிகொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழக மக்கள் விடுதலையாக வேண்டும் என்பதை மட்டும் அறைகூவலாக கேட்டு சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.